அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மாரிராஜன். நீண்ட நெடுநாள்களுக்கு பிறகு இன்றைக்கி நடந்த பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சரை பார்ப்போம். என்னென்னமோ கமெண்ட்ஸ் வருது, நல்லா யாவை வச்சுக்கோங்க. மேத்ஸ்ன்றது அப்படியே கொடுக்கறது கிடையாது. மேத்ஸ்ன்றது புரிஞ்சு செய்கிறது, மேத்ஸ்ன்றது தெரிஞ்சு செய்கிறது, மேத்ஸ்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்கிறது. மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. மேத்ஸ் வந்து ஒரு புள்ளி வச்சா கோலம் போட தெரியணும். அந்த மாதிரி இந்த சம்மு, இந்த சம்மை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம கடினம்னு சொல்கிறோம். காரணம் வந்து பையங்களுக்கு பேசிக் இல்லை. ஏன்னா கொரோனா பீரியட்ல வந்து இருந்தனால தான் காரணம். மற்றபடி இந்த பையங்க வந்து சூப்பராக செஞ்சுக்குவாங்க. இப்போ கணக்கை பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஒன்றோட முதல் போடுற ஒரு நான் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஏ ப்ளஸ் 2,4 மற்றும் 5,2a+b ஆகிய வரிசை சுவடிகள் சமமெனில் a,b என்பது. அது ரெண்டுமே ரெண்டு ஆர்டர் ப்ளஸ் ஈக்குவல்னா வாட் இஸ் a,b இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சேம் சேம் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்க. எப்போ என்ன இருக்குது, a+b a+2=5 இருக்குது. அப்போ ஏ என்ன வரும், a+2=5, a=3. அப்போ ஏ வந்து 3 வர இடத்த மட்டும் முதல் பாருங்கள். இங்கே 3 இருக்கா இல்லை, இங்கே இருக்கா இல்லை, இங்கே இருக்கா இல்லை. அப்போ இது ஆன்சரு இ, அதாவது டி தான் ஆன்சர் பார்த்தீங்க. முடிஞ்சு போச்சு. இதில் என்ன பார்க்கணும், நீங்கள் b,a கேட்டிருக்காங்களா, a,b கேட்காங்க, கவனமாக பார்க்கணும். a,b ஆட்டை ஓவர். அடுத்த செகண்ட் சம் பாருங்களேன். 65 மற்றும் 117 மீ போ வா, அதாவது ஜிசிடி. ஜிசிடின்றது 65m-117 எழுதுனீங்கன்னா வாடி செம்முன்னு கேட்குறாங்க. மொத்தம் 65, 117 ஜிசிடி, அதாவது மீ போ என்னான்னு பாருங்க. 65=13.5, 117=13.9. அப்போ மீ போ வா =13. இப்போ என்ன எம்மு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 65m-117 எவ்வளோப்பா, 13. அப்போ எம் என்ன வரும், m=2, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஆன்சர் வந்து ஆ, அதாவது பி. அடுத்த தேர்ட் சம் பாருங்களேன். இது வந்து ரொம்ப ஈஸியான சம்மு. ஏன் அடிப்படை எல்லாத்துக்கும் தெரியல, நான் சொல்லிட்டேன் எழுதுங்க. இந்த கணக்கை பொறுத்தளவு TP-TQ=TP-TM, PM-TN=TP-TQ=, ஏதாவது ஒன்று போடுங்க, m-n×d. இது ஏற்கனவே அண்ணா சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய தடவை உங்களுக்கு கத்தி 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 சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப லேசு. இதை யூஸ் பண்ணுங்களேன். என்ன கேட்டிருக்காங்க, T8n-TN = 8n-n×d, அது 7nd இருக்கான்னு பாருங்க. 7nd இருக்கே, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அடுத்து நாலாம் கணக்கு பாருங்களேன். x²-2x-24 மற்றும் x²-kx-16 மீ போவா, அதாவது ஜிசிடி, அதாவது ஹச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க, x-6 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வாட் இஸ் கேன்னு கொடுக்குறாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன செய்யும், இந்த சம் x²-kx-6 வந்து இது டிவைட் பண்ணும், x-6 டிவைட் பண்ணும், அதாவது p(6) என்ன வரணும், 0 வரணும். அப்போ எக்ஸ் பிள்ள 6 போட்டு எப்போ 0 வரும் பாருங்க, போடும் எக்ஸ் பிள்ளை வரும், 36 வரும் முதல்ல. -6k-6=0. அப்போ என்ன வரும், 30-6k=0. அப்போ k=5 இருக்கா பாருங்க ஆன்சரில், இருக்கு. பி சம் அதாவது பி அதாவது ஆ. அடுத்து பாருங்களேன் அஞ்சா சம் பாருங்க. x^4+64 எதை கூட்ட முழு வர்க்கமாகும் கேட்குறாங்க. இதுக்கு ரெண்டு ஆன்சர் எதை கூட்ட முழு வர்க்கமாக கரெக்டாக தான். இப்போ எழுதுங்க, x^4-64=x²2² + 8² இதில் இது a²+b² என்ற ஃபார்முலா கூட என்ன வரலாம், 2ab வரலாம், அல்லது -2ab வரலாம். ரைட் தானேப்பா, a²+b²+2ab பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். a²+b²-2ab பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் பார்த்தீங்க. அப்போ இது 2ab எழுதுங்க. அப்போ 2ab = 2x²×8. அப்போ 16x² வரலாம், 16x² வரலாம், அல்லது -16x² வரலாம். எது இப்போ ஆன்சரு, 16x² பி இருக்கு, 16x² முடிஞ்சு போச்சு. அடுத்த 6 சம் பாருங்களேன். அடுத்த 6வது சம், x²+4x+4 என்ற இருபடி கோவை எக்ஸ் அச்சோடு, அது பாருங்க கேபிடல் எக்ஸ் போடுறது, ஸ்மால் எக்ஸ் போடணும் பரவாயில்ல, வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கை. இங்குதான் கவனமா ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க. நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் இருக்காங்க. நம்பர் ஆஃப் ரூட்ஸ் கேட்கல, நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்கல, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்கறாங்க. இப்போ இது ஆக்சுவலாக வந்து இப்படி கொடுத்துடக்கூடாது என்ற பல்லுறுப்பு கோவையில் வெட்டாது பார்த்துக்கோங்க. y=x²+4x என்பது எக்ஸ் அச்சோடு எத்தனை புள்ளிகளில் வெட்டும்னு கேட்டிருக்கணும். இதுக்கு அநேகமாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து. இப்போ எழுதுங்க, x²+4x+4=0 implies
ஏன்னா எக்ஸ் ஹெச்சோட தான் ஒய் கூட்டு ஜீரோ, அப்போ அதுக்குள்ள ஜீரோ போட்டுறீங்க. இது எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கேர் கூட்டு ஜீரோ, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒன்லி. அப்போ ஒரே ஒரு இடத்துல தான் கட்டும். அப்போ இப்போ ஆன்சர் வந்து ஒன்று. அடுத்து ஏழா சம் பாருங்க, இது ஃபிகர் ப்ராப்ளம். ஒரு இருசமக்கம் கோணம் ஏபிசியில் கோணம் ஏ ஈக்குவல் டு 90, அப்போ கோணம் ஏ 90 கோணம் சி ஈக்குவல் டு 90 படம் போடுங்க. பார்ப்போம், சும்மா கொடுக்க முடியும். செங்கோணம் கோணம் போடுங்க, செங்கோணம் கோணம் சும்மா செங்கோணம் கோணம் அப்படி போடுங்க. சியில் 90 வச்சுக்கோங்க, அப்புறம் ஏ எங்கே இருக்கீங்க பார்ப்போம். ஏ கரெக்டு தான், ஏ பி சி கோணம் சிக்கு 90 போட்டுருங்க. அப்புறம் மற்றும் ஏசி ஈக்குவல் டு 5, ஏசிக்கு பதில் 5 போடுங்க. அடுத்து ஏபி ஆன, அடுத்து ஏபி என்னன்னு ஏபி கூட குஸ்ட் மார்க் போடுங்க. இது 45 வந்துருக்காப்பா, அப்போ இது என்ன, இது ரெண்டும் சேமாக இருக்குமா, இது 5 இது 5 போடுங்க. அப்போ இது 90 இரு சமக்கம் கோணம்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். அப்போ இந்த ஆங்கிள் இருக்கும் 5 தானே இருக்கும் ரெண்டும், அப்போ இது என்ன ரூட் ஆஃப் என்ன வரும், ரூட் ஆஃப் 5² + 5² அப்போ ரெண்டு 5² வரும் ரூட் ஆஃப், அப்போ என்ன வரும் 5 √2. ஆன்சர் வந்து டி. அல்லது உங்களுக்கு இந்த இது தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும் பாருங்க, இது 45 தான், 1:1:2 இருந்தால் என்ன ஒரு ஆன்சர், 1:1:√2 இருக்கும். அதாவது ஆங்கிள்ஸ் ஆர் அந்த ரேஷியோ 1:1:2 இன் பிளேஸ் இந்த சைட்ஸ் ஆர் அந்த ரேஷியோ 1:1:√2. நாங்கள் முந்தி காலத்தில் அந்த காலத்தில் கற்காலத்தில் படிச்சிருக்கோம். அப்படி தெரியலையா, ரெண்டுமே ஈக்குவல் சைட்ஸ் பார்த்தீங்க 5 5, அப்போ என்ன ரூட் ஆஃப் என்ன வந்துடும் 5² + 5² 2 5² 5² 5 √2 2, அப்போ 5 √2. அடுத்து 9th சம் பாருங்க, 8th முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது ஆங்கிள் பிஏசியின் இது கோண கோணர் சதவெட்டி. இப்போ போடுங்க, படம் போடுங்க, ஒரு முக்கோணம் போடுங்க, முதல்ல சும்மா ஒரு முக்கோணம் கூட போடுங்க. இதில் வந்து ஏபிசி போடுங்க, எங்கே ஒரு ஏபிசி போடுங்க, முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது பிஏசி எதுப்பா, இதான் பிஏசி, இது கோண இரு சதவெட்டி. அப்போ என்ன வரும், இந்த ஆங்கிள் ரெண்டு ஈக்குவல் போடுங்க, ஆங்கிள் ரெண்டு அப்படி ஈக்குவல், சரி போடுங்க இப்போ போடுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு 8 போடுங்க, ஏபி ஈக்குவல் டு 8, ஏபி ஈக்குவல் டு 8 அங்கே போடுப்போம், ஏபி ஈக்குவல் 8 அதிலே போடுப்பா. அடுத்து என்ன கொடுத்துருக்கு, பிடி ஈக்குவல் டு 6 போடுங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கு, டிசி ஈக்குவல் டு 3. இது என்ன, இப்போ நாங்கள் என்ன ஃபார்முலா தெரியும், ஏபி பை பிடி ஈக்குவல் போடுங்க, ஏபி பை பிடி ஈக்குவல் டு ஏசி பை சிடி. அப்புறம் 8/6 ஈக்குவல் டு எக்ஸ் பை 3. இங்கே கவனமாக கவனம், இது இது 3 2 கட் பண்ணுங்க, 3000 அப்போ அங்கே மேலே 4 வந்துடுமா, அப்போ இது 4, அப்போ எக்ஸ் ஈக்குவல் 4 அவ்வளோதான். ஆப்ஷன் பி. அடுத்து 9th சம் பாருங்க, 5, 7, 3, P மற்றும் 6, 6 என்பதா ஒரே கோட்டில் அமைந்தால் பி இன் மதிப்பு. நீ ரொம்ப யோசிக்காதீங்களே, இதை அப்படியே பாருங்க. வாட் இஸ் 5 + 7 12, வாட் இஸ் 6 + 6 12. அப்போ சேம் டயலன்ஸ் தான், இதுவும் அதே தான் வரணும் பார்த்தீங்க, 3 + P என்ன வரணும், 12 வரணும். அப்போ பி ஈக்குவல் 9 முடிஞ்சு வச்சு. ஆப்ஷன் சி. அடுத்து 10th சம்மில் இது பெரிய சம்மனை ஒருத்தர்லாம் போட்டிருந்தார், நான் பார்த்தேன். இது 1 வேர்டுக்கு எப்படி இந்த சம் அட்டாக் பண்ணுற பாருங்க, ரொம்ப 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 ஈஸி. 0, 0 மற்றும் -8, 0 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள சாய்வு, இதனுடைய சாய்வு பார்ப்போம். 0, 0 8, -8 எப்படிப்பா சாய் போடுங்க, 8 - 0/m கொண்டு போடுங்க, 8 - 0/-8 - 0 தட்ஸ் ஈக்குவல் டு -1. இப்போ இதுக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்கணும் பார்த்தீங்க, அப்போ நெகட்டிவ் ரெசிப்ராக்கல். அப்போ -1/m ஈக்குவல் டு என்ன வந்துடும், +1 வந்துடும், ரைட் தானே. அப்போ ஆன்சர் முடிஞ்சு போச்சு, 1 தான் ஆன்சரு, அந்த 1 எங்கே இருக்கு, அதாவது பி. அடுத்து புரட்டுங்க, ஒரு கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் ஆகும், சூரியனை காணும் ஏற்ற கோணம் 30 45 டிகிரியாக உயரும் பொழுது கோபுரத்தின் நிழலானது எக்ஸ் மீட்டர் குறைகிறது எனில் எக்ஸ் மதிப்பியாது. படம் போடுங்க முதல்ல, கோபுரம் ஒரு நிமிஷம் இருங்க, வேற கூட தர போடுங்க, சும்மா தர இழுத்து போடுங்க, சும்மா போடுங்க. இப்போ இங்கே கூட சூரியன் இருக்கணும் போடுங்க, அதுக்கு கொஞ்சம் நிழலை சேருங்க, அப்படி நிழலை சேர்த்து சேர்ந்து எங்கே மீட்டர் அடிக்கிறது பாருங்க. இது வந்து 30 டிகிரி முதல்ல நல்லா பாருங்கள் மாணவர்களே, பாருங்கள் இதுதான் நிழல், இது அப்படி இருக்கட்டும் முதல்ல. இது என்ன இது சுற்றுறோம், டேன் சுற்றுலாம் எழுதுங்க, டேன் 30 ஈக்குவல் டு இது பேர் போடுங்க, ஏபிசின்னு பேர் போடுங்க, எங்கள் இடத்துல ஏபிசி. அப்போ பி என்ன வரும், 60/BC. அப்போ 1/√3 ஈக்குவல் டு 60/BC, BC ஈக்குவல் டு 60√3 அப்படி நிற்கட்டும். அடுத்து
இது எங்க வரும்னா நிழல் இங்க வந்துருச்சு, சூரியன் இங்க வந்துருச்சு, அப்ப இந்த உச்சி அப்படியே பார்த்து எங்க வருதோ அந்த இடம் தான் திருப்பி. இது வந்து 45 டிகிரி போடுவேன், 45 டிகிரி ரொம்ப நல்லா யாவசியம். ரெண்டு சேமா இருக்குமா, அப்படி இது 60 போடுவேன். எது இதுவோ பேர் டீன் போடுங்க, பிடி கொல்ட்டு என்ன வரும், 60. ஆமா ரைட் தானே, இந்த பிடி தான் 60 வரும். ரெண்டுமே 40 சேம் சேம் வரும், 45 தான் டேன் ஆஃப் விட ஒன்று வரும்பா, கரெக்டாக வரும்பா. ஆ இப்போ வர இதான எக்ஸ், எக்ஸ் போடுங்க. அப்போ நிழல் அந்த எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல்டு எக்ஸ் குறையதும் போடுறாங்கல்ல, அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு பிசி மைனஸ் பிடி. அப்போ என்ன வரும், 60√3 − 60. அப்போ என்ன வரும், 60 காமன் எடுத்தீங்கன்னா 60√3 − 1. √3 வந்து 1.732. அப்போ 60√732 அது பெருக்க என்ன வருதுன்னா, கரெக்டாக இங்கே வந்து பெருக்கி பாருங்களேன், ஏன்னா 12, 18, 19 வருதா, அப்போ +9.2 வரணும். எங்கே வருது பாருங்க, இந்த ஆன்சர் டி தான் ஆன்சர். ரெண்டு ஆப்ஷன் வருது சார். அப்போ இன்னொன்று பெருக்கி பார்த்துங்க, அப்போ 43.92 வரும் பெருக்கி பார்த்தீங்கன்னா, 43.92 அதே ஆன்சர். அடுத்து 12 பாருங்கப்பா, 6 அலகுகள் ஆரமுடைய ஒரு இரு சம அரைக்கோளங்கள், இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதியில் இணைக்கப்படும் பொழுது, அப்போ என்ன அது ரெண்டு ஹெமிஸ்பியர், ரெண்டு அரைக்கோளத்தை வந்து இணைக்கிற மாதிரி. கீழே ஒரு அரைக்கோளம் போடுவோம், மேலே ஒரு அரைக்கோளம், அவ்வளோதான். அப்படி ஒன்று மேலே அதே போல் ரெண்டு என்னச்சா ஒரு கோலம் வந்துருமாப்பா. இப்போ கோலத்துக்கு வந்து மொத்த பரப்பு கேட்டுறாங்க, டிஎஸ்ஏ. அப்போ இதுவும் இது மட்டும்தான் வரும், ஊடகங்களை வராது பார்த்தீங்க. அப்போ இது ஒரு என்ன, அது இது ஒரு 2π r², அது ஒரு 2π r² அப்பா, 4π r² ஆன்சரு. 2π r² +2π r² அதுதான்ப்பா. ஒரு கோலத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இதுக்கு இது இதுனா இது ஒரு 2π r², மேலே இப்படி இருக்கும், அது ஒரு 2π r², நடுவில் செய்யக்கூடாது. அப்புறம் 2π r² +2π r² இருக்கட்டும், 4π r² ஆன்சர். அடுத்து 13 கணக்கு, ஒரு உருளையின் ஆரம் இருமடங்கானால், ஃபர்ஸ்ட் V1 போடுங்க. V1 ஒரு உருளையின் ஆரம் இருமடங்கானால் உருவாக்கப்பட்ட உருளையின் புதிய கனளவு கொடுக்கப்பட்ட உருளையின் கனளவுடைய எத்தனை மடங்கான்னு கேட்குறாங்க. V1 = πr² πr² h. V2 R என்ன, 2R மாதிரி தான், π(2R)2 × h. அப்போ π(4R)2 h. அது 4π(r)2 h. அப்போ 4 மடங்காகதா, அப்போ 4 மடங்காகும் ஆன்சர். ஆன்சர் வந்து சி. அடுத்து கடைசி கட்ட கடைசி கணக்கு, ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3 P(a) = x/3 வச்சுக்கோங்க. வேலை கிடைக்காமல் இருக்கணும் P(a′) என்னது, மறந்துடாம எல்லாத்தையும் சொல்லுங்க, கணக்கு வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நாங்கள் பேசிக்கை படிக்காதனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் இனிமேல் நாங்கள் வந்து பேசிக்கோட படிப்போம், அடிப்படையோட படிப்போம், புக்கில் இருக்கிற மனப்பாடம் பண்ண மாட்டோம்ன்றத உறுதி கொடுங்க. அடுத்த வருஷம் 9th பையன்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. என்ன மாணவர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் மாரிராஜன்.